Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதாவது டெலிட்டட் வீடியோவை ரீ அப்லோட் பண்ணா எதுவும் இஷ்யூ வருமா, எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு அருமையான கேள்வி. உங்களுக்கும் யூடியூப் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதற்கான வீடியோ அடுத்த வீடியோ வரும். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. ஓகே, டெலிட்டட் வீடியோனா ரெண்டு விதத்தில் யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணிவிடும், டெலிட் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, கம்யூனிட்டி வைலன்ஸ் விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா, இல்லை நம்மளே கூட டெலிட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரி டெலிட் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி விடுறோம், அந்த வீடியோவை வந்து அதர் சோஷியல் மீடியாக்கள்லையும் நம்ம அப்லோட் பண்ணிடுறோம், அப்புறமா வந்து யூடியூப்பில் உள்ள வீடியோவை டெலிட் பண்ணிடுறோம். அதுக்குள்ளேயே அதர் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்லேயோ இல்லை மற்ற விஷயங்களையோ எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடும். திரும்ப வந்து அந்த டெலிட் பண்ண வீடியோ மறுபடியும் நம்ம அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரீயூஸ்டு கரண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வீடியோ அப்படி பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாது, ஆனால் இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்குது. இதிலேயே ரெகுலராக இதே மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னாலும் சிக்கல் தான். அதே மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம், வியூவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க, பார்த்ததுக்கப்புறமா நல்ல ஓரளவுக்கு வியூஸ் போயிடுச்சு, நம்ம திரும்ப டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணோம்னா ஏற்கனவே பார்த்த வீடியோவை மறுபடியும் பார்க்க கொஞ்சம் விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனும் இருக்குது. அதே மாதிரி ஓல்டு வீடியோ நல்ல வியூஸ் வேணும் அப்படின்னா வந்து நல்ல வியூஸ் போகாத வீடியோலாம் டெலிட் பண்ணி டவுன்லோட் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப ரீ அப்லோட் பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, நம்ம ஒரு வீடியோ டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு யாராவது அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி அவங்க சேனல் அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓனர் யாராயிருவாங்க, அவங்களாயிருவாங்க. திரும்ப நீங்கள் ரீ அப்லோட் பண்ணையில் உங்களுக்கு காப்பி ரைட் இஷ்யூ உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் டெலிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறது தப்பு கிடையாது, ரொம்ப கவனமாக பார்த்து செய்யணும். இதே வேலையை அடிக்கடி வச்சுக்கக்கூடாது. ஓகே, உங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கிடச்சிருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.